ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிராஃப்ட். இன்றைக்கி வந்து நான் கிளிட்டர் ஷீட் வச்சு தான் ஒரு ஃப்ளவர் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கிளிட்டர் ஷீட் வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நான் வந்து இப்போ கிளிட்டர் ஷீட் வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்ன ப்ளஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளஸ் போடுவோம்ல, அந்த ப்ளஸ் ஷேப்லேயே வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் கட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து இன்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாமே வந்து கட் பண்ணி நீங்கள் ஈக்குவலாக இருக்க மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடுவேன்னா கொஞ்சம் நடுவில் வந்து இடம் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுறேன்லாம் அந்த மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 8 இதழ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணோடனே 8 இதழ் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து என்ன பண்ணோம்னா நம்ம அந்த கட் பண்ணுவோம்ல, அந்த கட் பண்ணதில் வந்து அந்த சைட்லலாம் வந்து அந்த முக்கம் இருக்கும்ல, அந்த கார்னர் வந்து அந்த முக்கம் இருக்கும், அதெல்லாம் வந்து இப்படியே கட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி, இது வந்து அந்த ஓரத்தில் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு கொஞ்சம் வளைச்சாலே வந்து அது வந்து ஃப்ளவர் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்து 3 வந்து செஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3 வந்து செஞ்சு எடுத்துட்டு அயன் பாக்ஸ் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஃப்ளவர் நம்ம செஞ்சுள்ள ஃப்ளவர் அந்த ஃப்ளவர் வந்து லைட்டாக அப்படியே வச்சு பிடிச்சிருங்க. அயன் பாக்ஸ் வந்து லைட்டாக மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணல, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே வச்சு வச்சு எடுத்தாலே போதும், அது வந்து நல்லா வந்து அது ஃப்ளாட்டாக இல்லாமல் இதாகிடும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துட்டேன். அதுக்கடுத்து என்ன, இது வந்து இதை விட இன்னும் வந்து சுருங்கணும். இப்போ வந்து நான் ரெண்டாவது வச்சிட்ருக்கேன். குட்டீஸாக இருந்தீங்கன்னா யாராச்சும் பெரியவங்களுக்கு கூட வச்சுட்டு அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இது வந்து இதை விட இன்னும் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நல்லா சுருங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருங்கிருச்சு. சுருங்கினோன்னா அந்த நம்ம கையை வச்சே வந்து அந்த ஒரு அந்த இதழ் இருக்கும்ல, அது அப்படியே ரவுண்டாக அப்படியே சுற்றி இருக்க மாதிரி ஒன்றோட ஒன்று வச்சு வச்சு இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்களா அது காஞ்சி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ நான் வந்து அடுத்து இன்னொன்று இருக்குல்ல, இது வந்து இதை விடவே நல்ல மொட்டு இருக்கும்ல, பூ மொட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அந்த மொட்டு, அந்த மாதிரி வந்து இதை வந்து நல்லா வந்து சுருங்க விடணும். இந்த மாதிரி லைட்டாக வச்சு வச்சு எடுத்துக்கோங்க. அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணல, ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணாவது இது பண்ணேன். மூணாவது வந்து நான் ஒன்றும் பண்ணல, எதுவும் ஃபெஃபி கம்மெல்லாம் வச்சு ஓட்டல. அந்த இது இந்த மாதிரியே வந்து சுருங்கினோன்னே நான் வந்து கையை வச்சு இப்போ எப்படி இந்த அது மாதிரியே அந்த கையை வச்சே உள்ளறக்கிய சுருவி சுருவி விட்டேன். அப்படியே சுற்றி அந்த இதழ் வந்து அப்படியே சுற்றி இருக்க மாதிரி வந்து நான் சுருக்கி விட்டேன். விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே அழகாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச இதில் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ரெண்டாவதாக செஞ்சோம்ல, அதை வந்து ஒட்டிவிட்டு அதுக்கு மேலே லாஸ்ட்டு அந்த சின்ன மொட்டு இருக்குல்ல, அந்த சின்ன மொட்டையும் வந்து வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ரெண்டாவதாக ஒட்டினோம்ல அந்த பூ, அதை வந்து ஃபஸ்ட்டு இருக்க அந்த இதோட வந்து எல்லாத்தையும் இப்படி ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்படியே விரிஞ்சிருந்தப்போ அது ரொம்ப விரிஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சுருங்க விட்டுக்கோங்க. நான் வந்து அது கரெக்டாக இருக்குன்னு நினச்சா ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் சுருங்க விட்டுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு இப்போ வந்து அது சரியாயிடுச்சு. இப்போ அவ்வளோ தான் நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து அடுத்து வந்து நான் லீவ்ஸ் தான் ஒட்ட போகிறேன். லீஃப்க்கு வந்து நான் வந்து க்ரீன் கலர் கிளிட்டர் ஷீட் வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சுற்றி ஒட்டலான்னு தான் நினச்சேன், ஆனால் அது அப்புறம் எனக்கு பிடிக்கல, அதனால் வந்து ஒரே பக்கமே மூணையும் ஒட்டிட்டேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு, கிளிட்டர் ஃப்ளவர். இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.